அண்மையில் ரிலீஸ் ஆன கர்ணன் திரைப்படத்தை பிரபலங்களும் ரசிகர்களும் மாற்றி மாற்றி பாராட்டிகிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். முதல் நாள் முதல் காட்சியை பார்த்துட்டு வந்த தனுஷ் ரசிகர்கள் இன்னொரு தேசிய விருதை தனுஷ்க்கு எடுத்து வைங்கடான்னு சொல்லி மிரட்டலாக போஸ்டர்கள்லாம் பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் திடீர்னு மாநாடு திரைப்படத்தில் நடிச்சிருக்க சிம்புவை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டிருக்காரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. ஈஸ்வரன் திரைப்படத்துக்கு அப்புறம் சிம்புவோட கம்பேக் திரைப்படமாக மாநாடு திரைப்படம் அவரோட ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருது. படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டீசரில் இடம்பெற்ற சிம்புவோட லுக்கை பார்த்த ரசிகர்கள் சிம்பு பழைய மன்மதனாக திரும்பி இருப்பதா இளையதளத்தில் ட்ரெண்டாக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்தில் முதன் முதலாக அப்துல் காலிக் அப்படிங்கிற இஸ்லாமிய இளைஞராக நடிச்சிருக்காரு நடிகர் சிம்பு. இந்த படத்தில் பிரபல மலையாள இயக்குனர் பிரியதர்சனோட மகளான கல்யாணி பிரியதர்சன் சிம்புவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க கல்யாணி. இவங்க கூட சேர்ந்து பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ் மற்றும் கருணாகரன் உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. மாநாடு திரைப்படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. அண்மையில் சென்னை ஏவிபி ஃபிலிம் சிட்டியில் பிரம்மாண்ட ஸ்டேஜ் அமைச்சு மாநாடு திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நடத்தி முடித்தாங்க. அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வெளியான சிம்புவோட புகைப்படங்கள் இணையதளத்தில் தாறுமாறு வைரல்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து மாநாடு படப்பிடிப்பு இடைவெளியில் நடிகர் சிம்பு மண்ணில் படுத்து ஓய்வெடுப்பதை போல புகைப்படங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டின்னு குறிப்பிட்டிருந்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு. இந்த நிலையில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது ட்விட்டர் பக்கத்தில் நாம் பார்த்த வரைக்கும் மாநாடு திரைப்படம் சிம்புவுக்கும் வெங்கட் பிரபுவுக்கும் ஒரு மைல்கல்லாக அமையும். இவங்க ரெண்டு பேருக்கும் கூட பணிபுரிஞ்ச நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள்னு பதிவிட்டிருக்காரு. அவரோட இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் கர்ணன் திரைப்படம் வெளியாகியிருக்க சமயத்தில் வேணும்னே அவர் இந்த பதிவை போட்டிருப்பதா கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே ஈஸ்வரன் திரைப்படத்தில் தனுஷை சீன்ற விதமாக நீ அழிக்க வந்த அசுரன்னா நான் காக்க வந்த ஈஸ்வரன்டான்னு வசனத்தை வச்சு பரபரப்பை உருவாக்குனார் சிம்பு. இந்த நிலையில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சிம்பு மற்றும் தனுஷ்க்கு இடையில் இருக்க போட்டியை அதிகரிக்கும் விதமாக இந்த பதிவை போட்டிருப்பதாக குற்றம் சாட்டிகிட்ருக்காங்க வலைத்தளவாசிகள்.